வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் நாகலோகம் எனப்படும் பாதாள உலகத்திற்கு செல்லும் வழி எங்குள்ளது தெரியுமா? 33 கோடி தேவர்களும் ஒரு சேர அமைந்த இடம்தான் இது. இந்த கோவில் பாதாள புவனேஸ்வரர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் பாதாள உலகத்திற்கு செல்லும் வழி என்றும் நம்பப்படுகிறது. முழுக்க முழுக்க சுண்ணாம்பு பாறைகளால் கட்டப்பட்டதுதான் இந்த கோவில். பல்வேறு குகைகள் வழி நீள்கிறது இந்த கோவில். சரி, இந்த குகையின் வழியே சென்றால் என்ன நிகழ்கிறது என்பதை பற்றித்தான் நாம் இன்று காணப்போகிறோம். 160 மீட்டர் நீளமும் 90 மீட்டர் ஆழமும் கொண்ட கோவில் குகைகள் பல்வேறு வழிகளில் குறுகி நீண்டும் காணப்படுகிறது. இந்த பாதாள உலகத்திற்கு செல்லும் வழியை பற்றி கந்தபுராணத்தில் முன்னரே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆன்மீக தேடலில் எல்லையற்ற பரம்பொருளின் இருப்பை யார் ஒருவர் உணர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் சரயு, ராம்கங்கா, குப்தகங்கா, கரையில் இருக்கும் பாதாள புவனேஸ்வரர் கோவிலுக்கு வருமாறு அதிலோ குறிப்பிடப்பட்டுள்ளது. த்ரோதா யுகத்தில் ரிதுபர்ணன் என்ற மன்னன் தான் முதன் முதலில் இங்கே நுழைந்துள்ளார் என்று புராண கதை உள்ளது. அதற்கு பின்பு பாண்டவர்கள் இங்கு வந்து ஈஸ்வரனை வணங்கி பின்பு வானுலகம் சென்றார்களாம். இந்த கலியுகத்தில் ஆதிசங்கர் இங்கு வந்து பூஜை செய்து லிங்கத்திற்கு செப்பினாலான காப்பை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். பண்டாரிகள் எனப்படும் குருமார்கள்தான் இன்று வரை பூஜையும் செய்கிறார்கள். பல நூறாண்டாக இங்கே வழிந்தோடும் நீர்க்கனிமங்களோ கலந்து படிகங்களாக மாறுகிறது. அவை கற்களை பல்வேறு உருவங்களாக வெட்டியிருக்கிறது. இந்த வெட்டுக்களின் விளைவாக அற்புதமான உருவங்கள் இங்கே காண கிடைக்கின்றன. ஒரு கை தேர்ந்த சிற்பியின் லாவகத்துடன் கற்களோ இங்கே வெட்டப்பட்டிருப்பதுதான் இந்த இடத்தினுடைய அற்புதம். இந்த குகைக்குள் 4 கதவுகள் உண்டு என்கிறார்கள். ஆனால் அவற்றில் 2 கதவுகள் போன யுகத்திலேயே மூடிவிட்டனவாம். இதை பற்றி ஸ்கந்தபுராணத்தில் குறிப்போ உள்ளது. தூரத்திலிருந்தே கோவிலை பார்க்க முடிகிறது. கோவில் வளாகத்தில் சிவன், பார்வதி போன்றவர்களுக்கு பல கோவில்கள் உள்ளன. அதையும் தாண்டி சென்றால் குகையின் முகத்துவாரம் தெரிகிறது. நுழையும் வழியோ மிகவும் குறுகலாக உள்ளது. தவழ்வதும் நெளிவதும் சுருக்கி கொண்டு புழுவை போலத்தான் உள்ளே செல்ல வேண்டும். குகையின் பக்கவாட்டில் உள்ள சுவரில் பிடிமானத்திற்காக சங்கிலிகளோ பொருத்தப்பட்டுள்ளது. கால்களை மிகவும் கவனமாகத்தான் படிகளில் வைக்க வேண்டும். இல்லாவிட்டால் தரையோ வாரிவிடும். சுமார் 80 படிகள் இறங்கினால்தான் நிலத்தடி சுரங்கங்களையே நம்மால் காண முடியும். படிகளின் நடுவே நரசிம்மரின் உருவமோ தெரிகிறது. கீழே இறங்கியவுடன் முதலில் தெரிவது ஆதிசேஷன் தலையில் பூமியை தாங்கியபடி இருக்கும் காட்சி. அதற்கு முன்னால் ஒரு யாக குண்டம். இங்குதான் அர்ஜுனனின் கொள்ளு பேரன் ஜனமே ஜெயன் தன்னுடைய தந்தை பரிஷித்தின் மரணத்திற்கு பழி வாங்குவதற்காக நாகயாகம் செய்தார் என்றும் சொல்லப்படுகிறது. தக்ஷன் பாம்பு உருவம் இங்கே தொங்குகிறது. இது ஒரு குகையல்ல, ஒன்றுக்குள் ஒன்றாக குகை நகரம் என்றே இதனை அழைக்கலாம். இங்கிருந்து தொடங்கி நாம் ஆதிசேஷனின் முதுகின் மேல்தான் நடக்க ஆரம்பிக்கிறோம். சிறிது தூரத்தில் 8 இதழ் தாமரையில் தண்ணீரோ கணேசரின் மீது சொட்டு சொட்டாக விழுகிறது. சிவபெருமான் கணேசரின், அதாவது விநாயகரின் தலையை அறுத்த பிறகு பார்வதியின் கோரிக்கையின் பேரில் யானையின் தலையை எடுத்து வரச் செய்து 8 இதழ் கொண்ட தாமரை மூலம் தண்ணீர் தெளிக்கச் செய்து உயிர் பெறச் செய்தாராம் சிவபெருமான். இந்த கதையை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர். அந்த கதையை நினைவுபடுத்தும் விதத்தில் 8 இதழ் தாமரை இங்கே அமைந்திருக்கிறது. குகையின் வளைவுகளை கடந்தால் பத்ரிநாத், கேதர்நாத், அமர்நாத் விக்கிரகங்கள் லிங்கங்களின் வடிவில் காணப்படுகின்றன. பக்கத்தில் காலபைரவரோ பயங்கரமான உக்ரத்துடன் துருத்தி கொண்டிருக்கும் நாக்குடன் நம்மை பார்க்கும் பொழுது மிரண்டுதான் போகிறோம். அது கல்தான் என்பதை உணர சில கணங்கள் பிடிக்கிறது. அவருடைய வாயின் வழியாக உள்ளே செல்ல முடியுமானால் மோட்சத்தை அடைய முடியுமாம். அதற்கு முன்பு பாதாள சண்டியுடன் சிம்மத்தின் மேல் மண்டை ஓடுகளுடன் காட்சி தருகிறார் சிவபெருமான். அடுத்தது நாம் நுழைவதோ கருவறை. செப்பு கவசங்கள் பொருத்தப்பட்ட 3 இயற்கை சக்திகளை குறிக்கும் 3 சிறிய லிங்கங்கள். இவைகளை இங்கே பொருத்தியவர் ஆதிசங்கரர். இந்த லிங்கங்களின் மீது மாறி மாறி நீர் அபிஷேகம் போல சொட்டிக்கொண்டே இருக்கிறது.
இங்கு சனி பிரதோஷம் அன்று வழிபடுபவர்கள் தங்களுடைய மூதாதையர்களுக்கு சாந்தி அளிக்கிறார்கள். அடுத்தது கழுத்தில் நாகங்களுடன் ஜடாமுடியுடன் சிவன் தோற்றம் தருகிறார். குகையிலிருந்து திரும்புகிறோம். வந்த வழியில் அல்ல, வேறு வழி. அந்த பாதையில் நான்கு யுகங்களை குறிக்கும் சிவலிங்கங்கள், கலியுகத்தை குறிக்கும் லிங்கமோ எப்பொழுது மேலிருந்து வரும் கூம்பை தொடுகிறதோ அதுவே கலியுகம் முடியும் தருணமாம். சிவபெருமானுடன் இங்கு 30 கோடி தேவர்களும் குடிகொண்டுள்ளார்கள் என்பதுதான் ஐதீகம். மறுபடியும் பழைய பாதையை அடைகிறோம். இங்கு வந்து இந்த குகைக்குள் ஒரு முறை நுழைந்துவிட்டு வெளியே வந்தால் ஒரு புதியதொரு உலகை காணலாம். பாதாள புவனேஸ்வரர் குகைக்கும் சிவபெருமானின் கைலாயத்திற்கும் இணைக்கும் வகையில் ஒரு சுரங்கப்பாதை இருப்பதாக நம்பப்படுகிறது. அதற்கான வழியும் கண்டறியப்பட்டுள்ளது. ஆனால் இந்த குகை வழியே சென்று கைலாயத்தை அடைவதோ மிகவும் சிரமம். இதனால் உயிரிழப்புகளும் ஏற்படக்கூடும் என்று கூறி இந்த சுரங்கத்தை அடைத்துவிட்டனர். இந்த குகைகளில் பல இடங்களில் ஒரே ஒரு ஆள் மட்டுமே நுழையக்கூடிய அளவில்தான் வழியோ உருவாக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில்தான் முழு குகைக்கும் மின் இணைப்போ போடப்பட்டுள்ளது. இருந்தாலும் பல ஆழமான இடங்களும் இருட்டாகத்தான் உள்ளது. இந்த பாதாள குகைக்குள் இன்னும் கண்டறியப்படாத பல ஆச்சரியங்களோ இருக்கிறது. அது மிகவும் அபாயகரமானதாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. பூமிக்கடியில் இன்னொரு உலகம் இது பாதாள உலகமா என்பது ஆன்மீக ரீதியில் தேடப்பட வேண்டியது. பலருக்கு இதில் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் சுற்றுலாவுக்காகவாவது இங்கு தொடர்ந்து சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள் மக்கள். இந்த கோவில் எங்கு உள்ளதெனில், உத்தரகாண்ட் மாநிலம் பித்ரோகர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த கோவில். வாகனத்தில் பயணிக்கும் வழியோ குகையிலிருந்து 1/2 கிலோமீட்டர் முன்பே நின்று விடுகிறது. அங்கிருந்து நடந்துதான் குகையை அடையலாம். பூமியின் மையத்தை நோக்கி செல்லும் இந்த வழி உங்களுக்கு வேற்று உலகத்திற்கு அழைத்து செல்வது போன்ற உணர்வை ஏற்படுத்தும். என்ன நேயர்களே, இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா நாகலோகம் எனப்படும் பாதாள உலகத்திற்கு செல்லும் வழி எங்குள்ளதென்று? மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே.